எனவே பார்க்கப்போறது எக்ஸிஸ் 4.4 சிஸ்டம். கொடுக்கப்பட்ட படத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். வட்டத்தில் ஓ மையமாக இருக்கு, அதில் ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். டி ஆனது ஓடி 13 சென்டிமீட்டர் என அமைந்த ஒரு புள்ளி, மற்றும் ஓடி ஆனது வட்டத்தை டியில் வெட்டுகிறது. ஓடி என்ற வட்டத்தை டியில் வெட்டுகிறது. இ என்ற புள்ளியின் வழியாக செல்லும் ஒரு தொடுகோடு ஏபி எனில் ஏபியின் நீளத்தை கண்டு ஏபியோட லென்த் என்ன சொல்லி கேட்கலாம். சரி கவனிங்க, இப்போ இந்த படத்துல இருந்து இது பாருங்களேன், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? செங்கோண முக்கோணத்துல என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன் ஸ்கொயர், அதாவது ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயர் மட்டும், பிடியோட லென்த் மட்டும் வேணும்னா இந்த ஓடி ஸ்கொயர்லேருந்து ஓபி ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிடி மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓடி ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர். ஓடி அப்படிங்கிறது 13 நம்மளுக்கு தெரியும், ஓபிங்கிறது ரேடியஸ் 5ங்கிறது தெரியும். 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 169 25 போனால் 144, 144 குரூப் எடுத்தோம்னா 12. அப்போ பிடிங்கிறது எவ்வளவு, 12. ஓயிங்கிறது 5 சென்டிமீட்டருங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இடி இலேருந்து டி வரைக்குமான லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி ஓடி எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு? ஓடி எப்படி எழுதலாம்னா ஓஇ பிளஸ் இடி அப்படின்னு எழுதலாம், சரியா? இடி மட்டும் வேணும்னா அந்த ஓஇ இந்த பக்கம் வந்துடணுமா? ஸோ இடி மட்டும் வேணும்னா ஓடி மைனஸ் ஓஇ, ஓடியிலேருந்து ஓஇயை சப்ராக்ட் பண்ணணும். ஓடி அப்படிங்கிறது 13 சென்டிமீட்டர், ஓயிங்கிறது 5 சென்டிமீட்டர். ஸோ 13 5 போனால் எவ்வளவு, 8. ஈட்டிங்கிறது எவ்வளவு, 8 சென்டிமீட்டர். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் தெரியுதா, ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? அதாவது ட்ரையாங்கிள் ஏஇடின்னு ஒன்று, இன்னொன்று வந்து பிஇடி, ரெண்டையுமே இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ஏஇடி இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த ஏஇடிக்கு பித்தாகரஸ் அப்ளை பண்ணால் என்ன வரும், ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன் ஸ்கொயர், அதாவது ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் இடி ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். இடி ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பிளஸ் ஏஇ ஸ்கொயர் அங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும், ஸோ ஏடி ஸ்கொயர் மைனஸ் ஏஇ ஸ்கொயராக மாறிடும். இடினா என்னது, 8. இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம், அதாவது ஏடி மைனஸ் ஏஇ இன்ட்டு ஏடி பிளஸ் ஏஇன்னு எழுதலாம். ஸோ 8 ஸ்கொயர் பண்ண 64, இந்த ஏடி எப்படி எழுதிக்கோங்க, ஏஇயோட லென்த் இருக்கு இல்லையா, இந்த ஏஇயோட லென்த்தும் ஏபியோட லென்த்தும் ஈக்குவல், சரியா? ஏன்னா அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருந்து ஒரு பாயிண்ட்ல வரைகிற டேஞ்சன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஏஇயும் ஏபியும் ஈக்குவல். ஸோ இந்த ஏஜ் வர நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்னா ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஏஜ் வர என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 64 இந்த ஏடி மைனஸ் ஏபி அப்படியே இருக்கட்டும். ஏடியையும் ஏபியையும் கூட்டினா என்ன வருது, மொத்தமாக பிடி வருதா? ஸோ ஏடி பிளஸ் ஏபிக்கு வேலை என்ன பண்ணலாம், பிடி போட்டுக்கலாம். பிடியோட வேல்யூ எவ்வளவு, 12. 12 எப்படி தெரியும், இப்போ தானே கண்டுபிடிச்சவங்க 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க பிடி, அதை பார்த்துக்கோங்க. பிடிக்கு வேலை என்ன போடணும், 12ன்னு போடணும். இப்போ அடுத்தது என்னென்னா இந்த 12 இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்கா, மல்டிப்ளை இருக்கு இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். ஸோ ஏடி மைனஸ் ஏபிஸ் ஈக்குவல் டு 64/12, இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 16/3 வரும். இது வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஏடி பிளஸ் ஏபி, ஏடியையும் ஏபியும் கிட்டே எவ்வளவு, 12. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இது 1 2 ஆட் பண்ணலாமா, 1 2 ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், ஏபி ஏபி கேன்சல் ஆகிடும், அதை மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி கேன்சல் ஆகிடும். ஏடி ஏடி கூட்டம்னா 2 ஏடி, அதே மாதிரி இந்த 12 பிளஸ் 16/3, இது கெல்சியம் எடுத்தோம்னா 12 × 3 36, 36 + 16/3 36 × 16 கூட்டம்னா 52/3, அதாவது 2 ஏடி அப்படிங்கிறது 52/3. இப்போ ஏடி அப்படிங்கிறது என்ன, ஏடி ஈக்குவல் டு 52/3 இன்ட்டு இந்த 2 இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கு மட்டும் தான் ஆயிரும், டிவைட் ஆயிரும், 1/2. ஸோ 52 ரெண்டால் வகுத்தோம்னா 26, ஏடிங்கிறது என்னது, 26/3. இப்போ ஏபிக்கு வந்துடுவோம், ஏபி அப்படின்னா என்னது, பிடியில் ஏடி மைனஸ் 16/3, ஏபிங்கிறது என்னது, ஏடி மைனஸ் 16/3. ஈக்குவேஷன் 1லேருந்து பாருங்கள் எடுத்துக்கலாம், ஏபியோட வேல்யூ என்ன, ஏடி மைனஸ் 16/3. இப்போது ஏடியோட வேல்யூ எவ்வளவு, 26/3 கண்டுபிடிச்சிருக்கோமா, 26/3 மைனஸ் 16/3. இப்போ இது எல்சியம் எடுத்தால் 3 தான், 26ல 16 போனால் 10, அப்போ ஏஏயோட வேல்யூன்னா 10/3.
ஏஇயோட வேல்யூ 10/3 தெரிஞ்சிருச்சு. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா ஏபினா என்னன்னு கேக்குறாங்க. ஏபி அப்படிங்கிறது 2 times ஆஃப் ஏஇ, சரியா? ஸோ 2 times ஆஃப் ஏஇயோட வேல்யூ என்ன? 10/3, 2 × 10 = 20. அப்ப ஏபியோட வேல்யூ என்ன? 20/3. தினேஷ் இன்டர்நேஷனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்க.